ரேடியோவில் சிக்கிய தற்காலிக பணியாளர், சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடக்கும் கூத்து, அதிர்ச்சியில் உறைந்த பொதுமக்கள், பரபரக்கும் வாணியம்பாடி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகே உள்ள அரசினர் தோட்டம் பகுதியில் சார்பதிவாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கு சார்பதிவாளராக யாகியாக்கன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இந்த அலுவலகத்தில் ஆட்கள் பற்றாக்குறை உள்ளதாக கூறப்படுகிறது. அதனால் அலுவலக பணிகளை மேற்கொள்வதற்காக கிருஷ்ணகிரி சார்பதிவாளர் அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆலங்காயம் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் இங்கு தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டு அலுவலக பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் பத்திரப்பதிவு தொடர்பாக சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு வரும் பணியாளர்களிடம் தற்காலிக பணியாளர் மணி லஞ்சம் வாங்கி வருவதாக இவர் மீது பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளது. மேலும் பயனாளிகளின் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் இந்த அலுவலகத்திற்கு வந்த பயனாளி ஒருவரிடம் தற்காலிகமாக பணியாளர் மணி லஞ்சம் வாங்கியுள்ளார். அதை மறைந்திருந்து பார்த்த சிலர் தங்களுடைய செல்போனில் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் லீக் செய்துள்ளனர். தற்போது இந்த வீடியோ பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் இத்தகைய சம்பவங்கள் குறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், தற்காலிக பணியாளர்களை வைத்து அரசு அலுவலகத்திற்கு வரும் பயனாளிகளிடம் அதிகாரிகள் லஞ்சம் பெற வைக்கின்றனர். மேலும் திடீரென விஜிலன்ஸ் ரெய்டு வந்தாலும் நிரந்தர பணியாளர்கள் சிக்க மாட்டார்கள், தற்காலிக பணியாளரே சிக்கி சிறை செல்வார்கள் என்பதால் இப்படி ஒரு செயலை செய்து லஞ்சம் வாங்கி வருகின்றனர். அது மட்டுமின்றி முக்கிய ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகத்தில் தற்காலிக பணியாளர்களை பணியமர்த்தி அங்கு பணிகளை மேற்கொள்ள வைப்பதால் முக்கிய ஆவணங்கள் வெளியே கசியும் ஆபத்து உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தற்போது வாணியம்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய லஞ்சம் பெறும் வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் கலத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.